ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருவேப்பிலை இட்லி மிளகாய் பொடி. முதல்ல கருவேப்பிலையை தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு டவலில் எடுத்து போட்டு நிழலில் நல்லா உலர்த்திடுங்க. 30-45 நிமிஷம் உலர்த்திடுங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கருவேப்பிலை, 25 சிகப்பு மிளகாய், 1/4 கப் கொத்தமல்லி விதை, 1/4 கப் உளுத்தம் பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், உப்பு தேவையான அளவு. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/4 கப் உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதனுடைய பச்சை வாசனை போனதும் கால் கப் கடலைப்பருப்பையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போக கலந்து விடுங்க. இதோட 1/4 கப் கொத்தமல்லி விதையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது ஓரளவு வறுபட்டதும் சிகப்பு மிளகாயை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது ஃபுல்லுமே ஆரம்பத்தில் இருந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. சிகப்பு மிளகாய் ஓரளவு வறுபட்டால் போதும். ரொம்ப வறுபட்டுடுச்சுனாக்கா தீஞ்ச வாசனை வரும். இதோட உலர்த்தி வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஓரளவு வதங்கினா போதும். ரொம்ப முடமுடன்னு வறுபட்டுடக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 2 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோட உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறின உடனே மிக்சி ஜாரில் இதை எடுத்து போட்டு கொரை கொரன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால 10-15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி இட்லிக்கும் சூடான சாதத்தில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.